இன்றைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையம் 7,700 கோடி ரூபாய் செலவில் அமைக்க சென்னை மின் உற்பத்தி நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 7,700 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ள சென்னை மின் உற்பத்தி நிறுவனம் இதற்கான திட்ட வரமுறையை முன்னெடுத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மின் அலகுகள் உருவாக்கப்பட்டு தொடர்ச்சியாக மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக மின் தயாரிக்கும் பணியை அரசு ஊக்குவித்து வருகிறது. அதன் அடிப்படையில் தனியாருடன் கூடிய பங்களிப்புடன் பொதுமக்களுக்கு மின் சேவை செய்யும் பொருட்டு பல்வேறு நிறுவனங்கள் தமிழகம் முழுக்க உருவாக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்கள், அதே போல மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த மின் உற்பத்தி இணைய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்ட நிலையில் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருக்கக்கூடிய இடத்தில் எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையம் உருவாக்கப்பட இருக்கிறது. 7,700 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த திட்டத்தை சென்னை மின் உற்பத்தி நிறுவனம் திட்டம் திட்டியிருக்கிறது. 2 அலகுகள் மூலம் கிட்டத்தட்ட 100 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 2 அலகுகள் மூலம் 900 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு முதன்முறையாக 2 அலகுகள் கூடுதலாக 2 அலகுகள் வரை அது உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 3,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 3,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்யும் திட்டம் விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. சென்னை மின் உற்பத்தி நிறுவனத்தின் திட்டம் தொடர்பான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.